பிசிசிஐயின் வருடாந்திர ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். உலகக்கோப்பை தொடருக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அது போல உடலுக்கும் கொஞ்சம் பயிற்சியும் தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்துல நான் விரும்பாத சில முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரஞ்சி கோப்பை மற்றும் IPL தொடர்ல வெற்றி பெற்று கடந்த காலத்துல நடந்த விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை 84 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தி இருக்கு ஆப்கானிஸ்தான் அணி. இதுக்கு முன்னாடி சர்வதேச T20 போட்டிகளில் நியூசிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் அணி ஜெயிச்சதே இல்லை. மற்றொரு போட்டியில இலங்கை அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்கு வங்கதேச அணி. சர்வதேச கிரிக்கெட்டில் பலமான அணிகளா பார்க்கப்படுற நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட அணிகள் அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்சுட்டு வர்றது அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா தான் இருக்கு. இந்த T20 உலகக்கோப்பை வெற்றி தோல்விகள் கணிக்க முடியாத அளவிலேயே இருக்கிற நிலையில இதுவரை நடந்த டாப் 5 எதிர்பாராத முடிவுகளை கொடுத்த போட்டிகளை அப்செட்ஸ் அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டிருக்கு ICC. இந்த நிலையில ஆடுகளத்தோட பிச்சு தான் எதிர்பாராத முடிவுகளுக்கு முக்கிய காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதருக்கும் நியூயார்க் ஸ்டேடியத்துல இதுவரை நடந்திருக்கிற 3 போட்டிகளும் லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருந்திருக்கு. இந்த 3 போட்டிகள்ல 2 போட்டியில 2வது பேட்டிங் செஞ்ச அணியே ஜெயிச்சிருக்கு. இந்த நிலையில ஜூன் 9 தேதி நடக்க இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் போட்டியில இந்திய அணி டாஸ்ல ஜெயிக்கும் பட்சத்துல பந்து வீச்சத்தான் தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.